யாருமே இல்ல நாம தைரியமா பேசலாம் இல்ல கைய விடுங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கா எது நீங்க இப்படி பயப்படணும் இது பாரு எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது அவர் ஒரு மாதிரி நாம செஞ்சது தெரிஞ்சா ஆபத்து இதா பாருங்க ஒரு நாளைக்கு நானே நேரா உங்க வீட்டுக்கு வரப் போறேன் உங்க அப்பாவை நான் சந்திச்சு ஐயோ அவசரப்படாத கொஞ்சம் பொறுத்துக்கோ ஏன் தெரியல இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன உறுதிரியாம ஆக்கிடுவாரே பாசு நானும் அனாதைதான் எங்க அத்தை வீட்டுலதான் தங்கி இருக்கேன் என்னோட வருங்கால வருமானத்தை நம்பிதான் அவங்களும் இருக்காங்க அதுவும் தெரியல தெரியும் இருந்தாலும் உங்களுக்காக உங்க அன்புக்காக அவங்களை எல்லாம் மறந்துட்டு உங்க கூட நான் இப்பவே வர தயாரா இருக்கேன் அதுவும் தெரியல அதுவும் எனக்கு தெரியும் மாலதி கொஞ்ச நாள் கொடுத்துக்கோங்க ஆமா இப்ப நாம என்ன சண்டை போட்டுக்கிட்டேனா இருக்கணுமா சந்தோஷமா சிரிச்சு பேசலாமா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்றியா சரி சரி பேசிக்கிட்டே இருப்போம் பொன்னழகு மாதுளம் பூவினில் பொன்
அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு நங்கை வழிதம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு அழகே மைவிழி நாடக பார்வையில் கதைனாலும் சொல்லிவிடு மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லணும் என்ன சரிப்பா இன்னைக்கு சாயந்தரம் எங்க போன சாயந்தரம் பீச்சுக்கு போனேன் பீச்சுக்கு ஓஹோ பீச்சுல காத்து நல்லா வந்ததா காத்து பரவாயில்ல நல்லாவே வந்தது அங்க ஒரு மீட்டிங் நடந்தது அதுல யாரும் பேசுறாங்க மீட்டிங் நான் தான் மெரினா பீச்சுக்கு போலையே ஐஜி ஆபீஸ்க்கு எடுத்தாப்புல இல்ல அந்த பீச்சுக்கு போயிருந்தேன் நீ பீச்சுக்கே போகலங்கிற ஒண்ணு ஊருக்கு வெளியே முசாபரி தோட்டம் இருக்குது அங்க பார்த்ததாக என்கிட்ட யாரோ சொன்னாங்க என்னது என்ன அங்க பார்த்தா சொன்னாங்களா யார் சொன்னது நீங்க ஒண்ணு பேயும் பிசாசு நடமாடுற இடத்துக்கு நான் எதுக்காக போறேன் நான் சொல்றத கேள்றா அந்த முசாபரி தோட்டத்துக்கு ஆம்பளையும் பொம்பளையுமா ரெண்டு பேய் போச்சு பொம்பளை பேய் சொல்லுச்சு காதலிக்க கூடாது அப்படியே காதலிச்சுட்டா அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு அப்பா வந்து பூனை மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஒரு காதலி வேறையா வந்து இந்த வந்து இந்த வந்து இந்த என்னடா வந்து வந்து உண்மை சொல்ற யாரா அவன் அப்பா உங்ககிட்ட வேணும்னே யாரோ வந்து சொல்லிருக்காங்க எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது ஓஹோ மேனேஜர் சார் அந்த இளவ போடியா வசனமா பாட்டா ரெண்டு இளவையும் போடியா வசனமா பாட்டா யாரோ வர மாதிரி இருக்குது ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி எதுக்காக வந்து பாத்தோ காதலிக்க கூடாது காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது எனக்கு தெரியாம இருக்காக நீ அவருக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்த நான் 200 ரூபாய் கொடுத்தேன்டா உன் உபகாரத்தை டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு ஐயோ இந்த உலகத்துல யார நம்புறதுன்னு எனக்கு தெரியலையே என் கொள்கை யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள நம்புறது கரெக்ட் முதல்ல அந்த பெண்ணை பார்த்து இனிமே உன் முகத்துல முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போ அப்பா 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 உங்களுக்கு தான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு அதனால அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி உங்க மருமகளா ஏத்துங்கப்பா நடக்காதா நடக்காது இந்த கல்யாணம் நடக்காது நடக்க கூடாது நடக்க விட மாட்டேன் என்ன தம்பி இது பொட்டியும் கையும் எங்க கிளம்பிட்டீங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் வீட்டு விட்டு போறீங்களா அப்பா கிட்ட ஒரு சொன்னீங்களா அந்த தைரியம் தான் எனக்கு கிடையாது மேனேஜர் என்ன நான் வீட்டை விட்டு போறேன் சரி அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சரி அவர் குழந்தை மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார் வாரத்துல புதன்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாளைக்கு எண்ணெய் வச்சுக்க சொல்லுங்க தோட்டத்துல இருக்கிற க்ரோட்டஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க சரி தொழுவத்துல இருக்கிற கண்ணுக்குட்டி அதையும் பாத்துங்க அதெல்லாம் நான் வளர்த்து நான் வரேன் மேனேஜர்
தம்பி என்னமோ சகுந்தல துஷ்ண வீட்டுக்கு போகும்போது புலம்பினா புலம்புறீங்களே பாட்டுதான் பாடல நீங்க நான் சொல்றத கேளுங்க அப்பா மனசு கண்டிப்பா மாறிடும் அது மாறவே மாறாது அசு அப்பா மேனேஜர் வாக்கி சக்கரதான் போடணும் எனக்கு அப்பவே தெரியும் உங்க மனசு மாறும்னு மனசு மாறித்தாண்டா வந்திருக்கேன் மனசு மாறித்தான் வந்திருக்கேன் அப்பா இந்த வீட்டை பொறுத்த மட்டும் பெத்த மனசு கல்லு புள்ள மனசு பித்து வெளியே போட மகனே ரத்த பாசம் மட்டும் இல்ல நான் சம்பாதிச்ச பணத்து மேல இருக்கிற பாசம் கூட இதெல்லாம் நான் சம்பாதிச்சது அவ்வளவு சுலபமா நீ எடுத்து போனா விட மாட்டேன் ஆமா 30 ரூபாய் நான் சம்பாதிச்சது நீ சம்பாதிச்சதா எடுத்துட்டு போட வெளிய தம்பி தம்பி தப்பி தவறி எல்லாம் நடந்தா என்ன விருந்து கூட மறந்துடாதீங்க என்ன கல்யாணத்துக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் சார் பாக்கி சார் நாங்க இங்கேயே இருக்கணுமா இல்ல புறப்படலாமா சார் இங்க கல்யாணத்தை பதிவு தான் செய்ய முடியும் நீங்க குடுத்தல நடத்த இடம் பார்த்து கொடுக்க முடியாது புறப்படுங்க புறப்படுங்க நெக்ஸ்ட் மாலதி மாலதி கடைசி நிமிஷத்துல எனக்கு என்ன பயமா இருக்கு எதுக்கும் அப்பா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் நல்லா இருக்கு கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் கூப்பிட்டாச்சு சாட்சி எல்லாம் ரெடி இப்ப என்ன அப்பா வாங்க உங்க பேர் மிஸ்டர் வாசுதேவன் தானே இல்ல உங்க பேரை கேக்குறாரு எஸ் சார் எஸ் சார் வாசுதேவன் வாசுதேவன் தகப்பனார் பெயர் ராமலிங்கம் வாட் கடிகலிங்கம் அப்ளிகேஷன்ல இருக்கு எஸ் சார் எஸ் சார் அப்போ கடிகலிங்கம் தான் கடிகலிங்கம் தான் சார் கரெக்ட் பொதுவாவே அவர் யார் எந்த கேள்வி கேட்டாலும் பயத்துல ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு படிக்கிற காலத்துல இருந்தே அவர் அப்படிதான் சார் உங்க பேரு பேர் மாலதி வயசு 21 அப்பா பேர் நமச்சி வாய் சொந்த ஊர் தஞ்சாவூர் நீங்க ரெண்டு பேரும் மனப்பூர்வமா ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புறீங்க இல்லையா எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் கம் ஆன் இதுல கையெழுத்து போடுங்க வாசு என்ன சோகம் சோகம் மட்டும் இல்ல அப்பா விரோதிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கையில காது குணம் இல்லாம இருக்கத நினைச்சா எனக்கு அழுகியே வருது கல்யாணத்துக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாம ரெண்டு பேரும் போட்ட கையெழுத்தோட இங்க கூட என்ன காஞ்சிருக்காது அதுக்குள்ள சரிப்பா அதுல மாலதி என் பங்களாவில நாலு பேருக்கு மத்தியில கலகலகலன்னு இருக்க வேண்டிய நாம இப்படி இங்க வந்து உட்காருவோமா இத பாருங்க இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இனிமே உங்க பணக்கார பிரிவை பத்தி பேசுனீங்க மன்னிச்சுக்க மாலதி இனிமே நான் பிறந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டேன் இப்ப சொன்னீங்க பாருங்க அதுதான் கரெக்ட் ஆமா மாலதி இனிமே நாம எங்க தங்கறது எங்க குடி போறது பசு என் ஃப்ரெண்ட் கலான வச்சிருக்கா அவ வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கதா சொன்னா இப்பவே போலாமா ஏன் பறக்குறீங்க நாளை காலையில தான் வர சொல்லிருக்கா அது வரைக்கும் ஏதாவது சிம்மா டிராமான் பார்த்து பொழுது போக்குவோம் போக்குவோம் Thank you.
வந்த மோக சின்னம் பார்த்ததுண்ட. நாங்க இங்க வந்ததுனால தானே உனக்கு இந்த வேதனை.
நீ வருத்தப்பட வேண்டாம் மாலதி. இது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபம். அத்தா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க எனக்கு அன்பு காட்ட வேண்டாம், ஆதரவளிக்க வேண்டாம். மனைவிங்கிற ஸ்தானத்துக்காகவாவது மத்தவங்க கண் முன்னால் என்ன துன்புறுத்தாதீங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு குடித்தனத்துக்கு இடம் கொடுத்துதான் ஆகணுமா? நாங்க தங்குறதா இன்னும் முடிவு பண்ணல, நீ எப்படி மாலதி? நான் தங்குறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, வீட்டுக்காரன் நம்மைய பார்த்து குடித்தர வைக்க சொல்லியிருக்காரு. இதுல என்னங்க தவறு? சின்ன வயசுல இருந்தே மாலதி கூட பழகிடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம் இல்லையா? கரெக்ட். வாங்க நம்ம போஷன் போய் பாப்போம். ஏய் மிஸ்டர், உங்க ரெண்டு பேர் குடித்தனவுமே இந்த ரெண்டு பெட்டிகளுக்குள்ளதான் அடங்கியிருக்கா? என்ன தொழில், குருவி ஜோசியமா? சார், அது ஒரு பெரிய கதை. கதை அப்புறம் சொல்ல. மிஸ்டர், நீங்க ரெண்டு பேரும் இங்க குடித்தன இருங்க, ஆனா எங்க குடும்ப விவகாரத்துல மட்டும் தலையிட கூடாது. சேச்சே அசிங்கம், அதுல யார் தான் தலையிடுவாங்க? நான் சீரியஸா சொல்றேன், அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என்ன சார் ரொம்ப பயமுறுத்துறீங்க? முக்கியமா உனக்கு தாமா எச்சரிக்கை தேவை. என் பெண்டாட்டி கிட்ட அதை இதை பேசி வம்ப வளர்த்தீங்க. கவலைப்படாதீங்க சார், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேராம நான் பாத்துக்கிறேன். சார், நானும் உங்ககிட்ட திட்டவட்டமா சொல்லிடுறேன், எங்களாலையும் அடிமைத்தனமா வாழ முடியாது. அதுவும் இல்லாம உங்க ஒய்ஃப் கலாவும் நானும் கேஜி கிளாஸ்ல இருந்து கேம்பிரிட்ஜ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே ஃபெயில் ஆனோம். அதனால நாங்க ஏதாவது பேசுவோம், கொள்ளுவோம். ஆமா. என்னது என்ன டியா, இத பாருங்க, என்ன இப்ப நீங்க என்ன நீர் கூப்பிட்டீங்களா, என்ன டீர் கூப்பிட்டீங்களா முதல்ல தெரிஞ்சாகணும். உன்னை நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன நீதான், டி இல்ல. என்னே வந்தது வராம சாட்ட போய் சண்டை. இத பாருங்க, இந்த அளவுக்கு உங்களை ஏன் எச்சரிக்கை செய்யறேன்னா, நாளைக்கே என் பெண்டாட்டியை நான் கொலை கூட செய்வேன். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆமா சார், அது மட்டும் வேணாம் சார். உங்க போட்டோவையாவது கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும் பேப்பர்ல போடுவான், எங்க போட்டோவை சாட்சி சொல்ற அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல போட்டு போட்டு மனத்த வாங்குவான் சார். அதை வேற எங்க அப்பா பார்த்து, ஐயோ அது மட்டும் வேணாம் சார். இப்ப என்ன கொலைய அவன் நடந்து போச்சு, அவர் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னாரு. என்ன கலா போஷனை பாப்பமா? வா மாலதி, போங்க போங்க. பங்களா விட்டுட்டு பணக்கார அப்பனை விரோதிச்சுக்கிட்டு உன் கூட வந்தேன், என்ன நல்லா இங்க மாட்டி விட்டுட்டேன். அந்த ஆசாமி எந்த சமயத்துல என்ன செய்ய போறானோ, எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் கூட இங்க தங்க வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா கலாவனுடைய நிலைமை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட எதிர்காலத்துக்காக நாம இங்க தங்கத்தான் வேணுங்கிற ஒளிய கொடுத்து. என்னே இதுக்காக என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல, நாம எப்படித்தான் குடும்பம் நடத்த போறோமோ, எப்படித்தான் செலவை சமாளிக்க போறோமோ. இப்ப என்ன ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம், எங்கயாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் சக்கரை எப்படி ஓடும்? இருக்கவே இருக்கு உங்க மைனர் செய்யணும். உன் வளையல் இத பாருங்க, வாழ்க்கையில கவலையே படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சிரிக்க தானே சொன்னேன். மாலதி மாலதி மாலதி, முதல்ல அந்த கதவுக்கு ஒரு ஸ்கிரீன் தச்சு போடணும். உங்க ஃப்ரெண்டு கலா வந்திருக்கா பாரு. என்ன கலா, நான் சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலதி, இந்த பாத்திரங்கள் எல்லாம் உனக்காகத்தான் கொண்டிருக்கேன். பாவம், வந்தது வராதுமா, நீ என்ன செய்வே? வா மாலதி. ரொம்ப தேங்க்ஸ் கலா. கலா, நாங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தோட தைரியமா போராடுவோங்கிற துணிச்சல்தான் புறப்பட்டு வந்திருக்கோம். மாலதி, அந்த காலத்துல நீ எப்படி தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இருப்பியோ, அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறேன். உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கலாம், இப்பதானா நீ எனக்கு உதவி செய்ய போற? சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டு எனக்கு அன்பு காட்டி உங்க அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு வருஷம் படிப்பு செலவே ஏத்துக்கிட்டேம்மா, அதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறந்துட முடியுமா? ஆனா கலா, இவ்வளவு நல்ல உள்ளம் படிச்ச உனக்கு வாழ்க்கை சரியா அமையலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். யார் யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அதுதானே மாலதி நடக்கும். என்ன பொட்டி தெரியுமா அது? எங்க பிறவாபரம் தாரும், பிறவாபகம் தாகும். கவனிச்சு பாடுமா, தியாகர் பேரையா கெடுக்கிற? பிறவாபரம் தாரும், பிகவாபகம் தாகும். பிகவாபகம் தாகுமா? நாக்கிட்டு போதும் வலிச்சுக்க. சரிகம பதனி சொல்லு. சகிகம பதனி. சகிகம பதனியா? ஏமா உனக்கு ராவே வராதா, இல்ல ரா சொல்லி கொடுக்குற அன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? போங்கம்மா
தங்கிங்க. பிகவாபகம் தாகும். சி, நம்மளே கெடுத்து போட்டாங்க. என்னம்மா பாவதர் பட்டு என்ன ஒரே அட்டகாசம் தானா? என்னடா நம்ம வேலை கிடைக்கிறானா ஒரே வாரத்துக்குள்ள இது எடுத்துறேன்னு சொன்ன இன்னும் வச்சிட்டு இருக்கிறேன். சவால ஒரு மாசம் தள்ளி போட்டிருக்கிறேன். முதல்ல நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கணும். சரிடா, இது வரைக்கும் எத்தனை இடத்துல முயற்சி பண்ண? 17 இடத்துக்கு போனேன், வேலை கிடைக்கல. 18வது இடத்துலயும் முயற்சி பண்ணல. நீ சொல்ல மாட்ட உங்க அப்பா கிட்ட 25,000 அடிச்சுட்டு வந்து இங்க ஆட்டம் போடுறேன். ஆட்டம் போடலடா, பாட்டு போடுறா. எதுக்காக என்னுடைய காதல் நிறைவேறாங்க? என் தலை எடுத்து எங்கிட்ட வந்த அமைய சிஷைகள்லாம் கைவழிக்கு போயிட்டாங்கடா. காந்தா அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். கடைசியில் அவன் புடிச்ச வேலை புடிச்சு கஞ்ச வேண்டியதா போயிடுச்சு. மிஞ்சி இருக்கிறதெல்லாம் ஒரே ஒருத்தி. யாரே ஜெயா? என் ஜெயா? அவளையாவது காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் எனக்கு பயிற்சியே பிடிச்சிடும். மல்லி, உண்மையா பார்த்தா இன்னைக்குதான் நமக்கு முதலிடம் இல்லை. எங்க அப்பாவுக்கு பயந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவேன் நீ நினைச்சே இல்ல. என்ன மாலதி, இது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லைங்க. கலாவனுடைய நிலைமை நினைச்சா சரியா போச்சு. போ, இத பாருங்க வாசு. நல்ல தாம்பத்தியங்கிறதுக்கு மனசுதான் காரணமே தவிர பங்களாவோ வசதியோ இல்ல. தெரியுமா? அப்படி இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மனசுதான் காரணம். என்ன எழுந்து பேசுற அளவுக்கு உனக்கு துடிச்சல் வந்துருச்சா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கு அறிவுரை சொல்றேன்? என் சொந்த வாழ்க்கையில குறிக்கிட்ட மனைவிங்கிற முறையில நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்ன கலா, என்ன நடந்தது? எங்க வீட்டுல 1000 நடக்கும், அத கேக்க நீ யாரு? நான் சம்பந்தம் இல்லாதவளா இருக்கலாம், ஆனா கலாவுக்கு யாரும் இல்ல நினைச்சு நீங்க அவளுக்கு கொடுமை செய்யறத அனுமதிக்க நான் தயாரா இல்ல. என்னம்மா பம்பு சண்டைக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? வரும்போது அந்த அபிப்பிராயத்துல வரல, இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா அதை விடுறதாவும் இல்ல. மாலதி, எனக்காக நீ வாதாடி ஒருவித பிரயோஜனமும் இல்ல. ஆண்டவனா பாத்துதா எனக்கு நல்ல காலத்தை கொடுக்கணும். சலிச்சுக்கிறத பாரு. உனக்கு என்னைக்கு முழுக்கு போடுறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஏங்க அழுது சூழ கூட்டேன்? ஒரு பெண்ணை கை நீ கழிக்கிறதாது என்ன சார் இது கெட்ட வழக்கம்? கலா நீ வா, நான் சொல்றேன். வாடி, அவர் கோபம் தண்ணீர் வரைக்கும் அவர் கண்ணு வெளியே இருக்க வேண்டும். வா சொல்றேன். மாலதி, ஐயோ பைத்தியக்காரி, இன்னைக்கு என் கூட இரு, வாயே வா. கோவில் என்ன கலா குச்சம், திடீர்னு தண்ணி தாகம் எடுத்ததுன்னு இந்த 3 மிக்சர்ஸ் குதிரை மேல ஒரு 2000, ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு 1000. ஆமாமா, ப்ளே பண்ணுங்க, பணம் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க் யூ. என்னமோ நேத்து ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன், இப்ப எங்க வந்தேன்? என்ன தவறா நினைக்காதீங்க, உங்க கோபம் கொஞ்சம் தனியட்டு மென்னு அப்படி செஞ்சேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? சரி, குழம்பு ஆரம்பிச்சிடாது. ஏற்கனவே தரித்திரம், இந்த ரேஸ்லயாவது 4 காசு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உங்ககிட்ட பயணத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையில அத்தா ரேசு சீட்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? கொஞ்சம் குடும்பத்திலயும் அக்கறை காட்டுங்க அத்தா. என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அரட்டை சேர்ந்துட்டே இருந்து எழுதி வாங்கிட்டு வந்தியா? மாலத்திய பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். கள்ளம் கபடி இல்லாம கொஞ்சம் படபடன்னு பேசிடுவா. நீ அங்கேயே இருக்கலாம், அவ புத்திமதிப்படியே நடக்கலாம். போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க. என்ன குட் மார்னிங்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பேட் மார்னிங். அப்போ குட் மார்னிங் கலா. குட் மார்னிங்க. ஏன் சார் நீங்க இந்த பால் காய்கறி தயிர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? வந்து பால் பால்காரங்க கிட்ட வாங்குறோம், காகரி காகரிக்காரங்க கிட்ட வாங்குறோம், இந்த தயிர் மட்டும் தான் தயிர்காரங்க கிட்ட வாங்குறோம். நாங்களும் அங்கேயே வாங்குறோம். குட் மார்னிங் மாமா. வாடா ஓசி பயல, எங்க வந்த? யாக்கா எங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்லடா கண்ணு. சரி சௌக்கியமா? யார் கலா இந்த பையன்? இதுக்கு முன்னால இவங்க அக்காவும் இவனும் இந்த போஸ்டல்ல தான் குடியிருந்தாங்க. அப்படி வருவான் போவான். ஆமா,
வந்து அக்கா சௌக்கியம் மாமா ஒரு கப் காபி கிடைக்கும் மாமா இழைச்சிட்டாரே அப்படிமா டிஃபன் கிடைக்கும் இப்படி ஓசியிலேயே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கா பரவாக்கிறப்ப எங்க பால மாமா இருக்காரே ரொம்ப நல்லவர் யார்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டார் பரவாயில்லையே இந்த சின்ன வயசுலயே சார பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க கெட்டிக்கார பையன் உன்னை இந்த வீட்டை இருக்கிறப்ப எங்க சண்டே எல்லாம் இவன் தான் சமாதானம் பண்ணுவான் முயற்சி செய்வேன் இடையில நான் தான் அடி வாங்குவேன் அது போட்டும் ஏக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன் இங்க ஒண்ணு டிஃபன் இல்ல நீ போற நான் எனக்காக கேட்கல உங்க வீட்ல இல்லைனா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலாம்னு கேட்டேன் ஏண்டா உங்க வீட்ல இன்னைக்கு என்ன டிஃபன் என்ன டிஃபன் பக்கத்து வீட்ல ஏதாவது கட்டி சொல்லணும் போடா இடியட் கிளம்பு கிளம்பு நாம போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம் கொஞ்சம் இருங்க நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கே புறப்படணும் மறந்துடாத நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நாட்டியக்காரி தானே என்ன பிரபு கோச்சுட்ட நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தா சொல்லு திருத்திக்கிறேன் ஆமா ரெண்டு நாளா நீங்க ஏன் வரல அத கேக்குறியா கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன் கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது இந்த வீட்டை பார்க்க வந்தவங்களா இந்த அழகான வீட்டை கட்டின கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க பரவாயில்லையே நம்மளை பத்தி கூட நாலு பேர் விசாரிக்கிறாங்களே சொல்ல மாட்டானே நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் டான்ஸ் பாத்துருக்காங்க என்ன சொன்னாங்க ஒரு பய தூங்கலையே ஜல் 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 ஒரே சலங்க சத்தம் தானா அப்படியா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வழக்கமா கொடுப்பிய ஜூஸ் யூ நாட்டி பாய் கலா அம்மா கலா வாங்க மாமா எனக்கு உங்க ஒரே வாரிசு ஒரே வாரிசுன்னு சொல்லுவீங்களே அந்த வாரிசு எங்க நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே நீ பார்க்காத இருக்கிறதே நல்லதுயா அயோக்கிய பையன் எனக்கு குழந்தை இல்லையே என் தம்பி மகன் ஆச்சுன்னு ஆசையா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன் இவளை கைப்பிடிச்சதுக்கு அப்புறமாவது உருப்பிடுவான்னு நினைச்சேன் ஒரு பிரயோஜனம் இல்லையே இதுவரைக்கும் அந்த பையனை பத்தி ஒரு நல்ல சமாச்சாரம் என் காதல விழலையா நீங்களே அவரை உதாசீனப்படுத்தினா எப்படி மாமா நேரம் வர்றப்ப அவருடைய எதிர்காலமும் நல்லபடி அமையலாம் இல்லையா என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசே தனிதான் பாவம் அது சொல்ற மாதிரி நாளைக்கே தம்பி திருந்தலாம் இல்லையா எல்லாம் இந்த பொண்ணுக்கா தான் பாக்குறேன் இல்லாட்டா இவன் வீட்டு படி எவன் மிதிப்பான் எவன் நானும் மிதிச்சுட்டு போறான் அம்மா கலா ஒரு அவசர வேலையா இங்க வந்தேம்மா அப்படியே அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன் உடனே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும் மாமா அவரும் சாயந்தரம் வந்துருவாரு அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு தங்கிட்டு போகலாம் இல்லையா இல்லம்மா எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு மேனேஜர் அவ கையில ஒரு 1000 ரூபாய் பணம் குடியா வேண்டாம் மாமா தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கம்மா வேண்டாங்க அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பல அம்மா ரொம்ப நல்லா இருக்கணுமா ஒரு குறையும் வராது பையன் மேனேஜ் இருக்க நீங்க நேர ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க நம்ம பையன் ஒருத்த இருக்க அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் சரி பாசு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா ராசியா இல்ல நினைக்கிறேன் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஒண்ணு செய்வோமா என்ன செய்வோம் தனித்தனியா வேலை தேடுவோம் நான் இந்த பக்கம் போறேன் நான் இந்த பக்கம் போறேன் நம்ம பையன் வேற எவன கலைவாணி கலைவாணி கம்பியா இருக்கிற ஓஹோ ரெண்டு பட்டா அதான் பார்த்தேன் நம்ம பயிலுக்காரு சங்கீத வர்றதாகுது
இன்னொன்னு போட்டிருந்தானே சங்கீதம் மழைன்னு மழையிலேயே பாடுவானோ? அது அவனுக்கு கொடுத்த பட்டம். எவன் கொடுத்தான்? எவன் கொடுக்கல இந்த காலத்துல பட்டம்? எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? இதெல்லாம் பட்டம் பாடா என்னமோ மழை நெருப்பு புயல் காத்துனுச்சு. ஊர்ல எல்லாரும் சோகிப்பாங்க. ஊர்ல எல்லாரும் சோகிக்கப்பா போட்டண்டா. ஊர்ல இருந்து வரும்போது 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்தியே, ஏதாவது லாபங்கமா கிடைச்சதா குர்ரா எடுத்துக்கிட்டு போறேன். அதுல வந்துப்பா அந்த 25,000 ஒரு 5,000 தூக்கி இந்த கம்பெனில போட்டேன். இந்த ஐஸ் ஃபுட் கம்பெனில இன்னொரு 5 ஆட்டோ ரிக்ஷால போட்டேன். அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 5 இந்த இஞ்சி இல்லப்பா அதுல போட்டேன். மீதி 5 நீ ஏன்பா வந்த? ஏதோ அவசர வேலையா வந்தமே. பையனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாமேனு ஒரு ஆசை. வாட அந்த மடியில உட்காரு. இந்த வயசுல மடியில உட்கார்ந்தா நல்லா இருக்காதுப்பா. மடியில உட்கார்றதுக்கு என்னடா வயசு? எனக்கு நல்லா இருக்கும். உட்கார். கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் அடுத்த மாசம் இங்க வருவேன். நீ திருந்தல அப்ப பாருங்க. இப்ப ரயிலுக்கு புறப்படுங்கப்பா. பஸ்ல தான் போறேன். ஐயோ பஸ்ல பெஞ்சு கீழே படுக்க முடியாத? பஸ்ஸுக்கு மேல படுத்து. ஏடா யூனிஃபார்ம் எங்க? ஆபீஸ்ல வேலை செய்யும் போது யூனிஃபார்மோட வரணும் சொல்றேன்ல. லாண்ட்ரிக்கு போட்டேன் வரல. அதுக்கு என்னன்ற? மைனர் மாதிரி பேண்ட்டும் ஸ்லாக்ஸும் கண் போட்டியா? ஏதோ போனவான ரேஸ்ல ட்ரிபிள் அடிச்சேன், துட்டி வந்துச்சு, சுக்காந்துச்சு போட்டுக்கினேன். உனக்கு வெள்ளையா ஒருத்தன் போட்டா பிடிக்காத? சரி சரி, ஜென்ரல் மேனேஜர் கூப்பிடாரு, உள்ள போய் வாங்கிக்க. உனக்குன்னு ஒரு பாஷடா. நீங்க குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்களா? எஸ் சார். நீங்க? எஸ் சார். நான் வேலை தேடி தான் வந்திருக்கேன். அப்போ நீங்க மூணு பேரும் இங்க வேலை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்படி உட்காருங்க. ஷட் அப். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். சாரி சார். சாரி சார். சாரி சார். That's all right. Sit down. Thank you, sir. Thank you, sir. உங்க பேர் என்ன சார்? வாசுதேவன். Sit down. உங்க பேரு? ஆல்பர்ட் பிரான்சிஸ் விக்டர் நிக்கலஸ் ருடால்ஃப் அலெக்சாண்டர் ஸ்டான்லி தங்கராஜ். மிஸ்டர் ஏபிசிடி தங்கராஜ், சிட் டவுன். உங்க பேரு மேடம்? வாசுதேவன். ஏ சார், உங்க பேரை தான் சொல்லிட்டீங்களே, ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? சாரி சார். That's all right. அப்போ இந்த கம்பெனிக்கு மூணு பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க. ஏன் தனித்தனியா இன்டர்வியூ? நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன். அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்கெல்லாம் பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை. இங்க யார் முதல்ல வந்தது? இவர் தான் சார். யூ சிட் டவுன். யூ ஸ்டாண்ட் அப். மிஸ்டர் வாசு, இந்த சேர்ல வந்து உட்காருங்க. மிஸ்டர் வாசு, இந்த கேள்வி நல்லா கவனமா கேளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. மை டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஒரு நாள் சுமார் பகல் மணி 10 இருக்கும். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. பட 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 டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். கதையா கேக்குறீங்க? இதெல்லாம் இன்டர்வியூ நினைச்சீங்களா? கதா காலட்சேபம் நினைச்சீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபோன் கால் வருது. ஃபோன்ல உங்க மனைவி பேசுறாங்க. இதை பாருங்க, நான் உங்களோட வாழ விரும்பல, நான் இப்பவே என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கேள்வி வச்சிடறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்?
நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் இல்ல யாருக்காக வேலை செய்யறேன்னு கேக்குறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம்? ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார். அப்போ நடுவில் நின்னு போன ஆபீஸ் வேலை? ஆபீஸ் வேலையாவது மண்ணாவது சார். பொண்டு அட்டியை வீட்டு விட்டு போன அப்புறம் என்ன சார் பொல்லாத ஆபீஸ். சார் என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஆல் ரைட், நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். உட்காருங்க. மிஸ் மாலதி, அதே கேள்விய நான் மாத்தி கேட்க போறேன், கவனமா கேளுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, படபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். அங்கேயும் ஃபோன் கால் தானா? மிஸ்டர் வாசுதேவன், உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஃபோன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது. அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து கால் உடஞ்சு நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நர்சிங் ஹோம்ல இருந்து தர்மாஸ்பத்திரிக்கு அவரை மாத்திருங்க. நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவேன். அப்புறம் கர்ச்சீஸ் எடுத்து முகத்தை தொடப்பேன், பேனாவை தொடப்பேன், விட்டு போன ஆபீஸ் வேலைய தொடர்ந்து நடத்துவேன் சார். அப்போ உங்க கணவரோட நிலைமை? இருக்கட்டுமே, என் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நான் அவரை ஹாஸ்பிட்டல போய் பாக்குறேன். நான் என் கடமை முடிக்காம பாதி வேலையில போறதுனால முடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதா சார்? அம்மா தாயே, தப்பி தவறி அவர் உயிர் போயிட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா வேண்டிக்க மாட்டீங்களா? என் கணவர் ஆத்மா பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? நீங்க யாரோ நான் யாரோ? எஸ் எஸ், நீங்க யாரோ நான் யாரோ? மிஸ்டர் வாசு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மிஸ் பாலதி, அதே கேள்வியை நான் கேக்குறேன், உங்க கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட வேண்டிக்க மாட்டீங்களா? நான் என் வேலையை முடிச்சுட்டு போற வரைக்கும் அவரோட ஆத்மா எனக்காக காத்துட்டு இருக்கட்டுமே சார். அது கொஞ்ச நேரம் சாந்தி அடையாம சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க லோலோலோன்னு அலையிட்டேன் சார். மிஸ் மாலதி, நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடமையே பெருசா நினைச்ச உங்களுக்கே இந்த வேலையை கொடுக்குறேன். ஆர்டர் டைப் அடிச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து வேலையில சேர்ந்துருங்க, நீங்க போகலாம். Thank you very much sir. No mention. என்னது வேலைய கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏ வைஃபை மேல கோச்சிக்கிட்டு வெளியூர் போயிடுறான். ட்ரிங் 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 போன் கால் படபடபட ஒரே தலைவலி. அந்த சமயத்துல நான் என்ன தரமா செய்வேன்? Shut up, I said get out. Thank you. சார், பொம்பளைங்களை பார்த்த உடனே வேலை கொடுக்குறீங்க பாருங்க. நல்ல பாலிசி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வரேன். மிஸ்டர் வாசு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன? சார், என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை? ஆமா பிள்ளை. எனக்கு தெரியும், நீங்க காதல் கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா? ஆமா சார். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனியில வேலை செய்யக்கூடாது, அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்துருக்கேன். காட் பிளஸ் யூ. சண்டை போடாதீங்க. என்னங்க, இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச நாளை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வேற கொண்டாடணுமா? வாங்க வாங்க வாங்க. என்ன ஐயா வேலை தேடி போறீங்க? என்ன ஆச்சு? நோ வேகன்சி, வேலை காலி இல்ல. அல்லிராடி, நமக்கு எப்படி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிலைமைய பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன் ஐயா, இது பெண்கள் ஆண்களை அடக்கி ஆள்ற காலம். அவங்களுக்கு தான் இப்ப எதிர்காலமே. உங்களை மாதிரி மக்க ஆம்பளைங்க இருந்தா பெண்கள் ஏன் முன்னேறாம இருப்பாங்க? நல்லா சொல்லுங்கக்கா, உங்க வாழ்க்கை சக்கரதான் பரணும். அவங்களும் உனக்கு அக்காவா? நல்லா ஒட்டுறடா அந்த வீட்டுல. அப்பா சம்பத், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் வேற கிடைக்குமா? பியூன் வேலை காலி இல்ல, எட்மாஸ்டர் வேலை காலி இருக்கு. கிண்டலாடா. இந்த பாருங்க, அவங்கிட்ட ஏன் சொல்லிச்சுக்கிறீங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்களுக்கு பொறாமையா? ஆமா, அம்மா ஆபீஸுக்கு போவீங்க, நான் வீட்டுல உட்காந்து சமைக்காதா? இன்டர்வியூல என்ன சொன்ன? கடமை தவற மாட்டேனியா? இப்பவே சம்பாத்து கூட்டிட்டு போறேன், தண்டவாளத்தையும் தலையை குடுக்கறேன். இருங்க, நீங்க தண்டவாளத்துல தலையை குடுக்கறதுக்கு சம்பத் எதுக்கு பாவம்? உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாமா? அப்ப பாக்குறேன், நீ கடமைய நிறைவேற்றியா இல்ல அளவு அடிச்சு என்ன பார்க்க வரையான்னு. அங்கு அங்கு என்ன என்ன தண்டவாளம் வேணாம். அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தும்? முடியாது, தண்டவாளம் உண்டு, நீயும் வர. அப்ப சரி, அடுத்த ரயில் 5 மணிக்கு, இப்பவே புறப்படுங்க. ஏய் ஏய், என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன என்ன, நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நான் விட்டுறேன், எனக்கு ஒண்ணு வேணும். மலதி மலதி, நீ வேலை விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படியா போட்டோம்? எனக்கு என்ன வந்தது? பிளீஸ் இதை பாரு, அழாத, நான் இனிமே சலிச்சுக்கவே மாட்டேன். அவ உன் பண்டாக்கி தானையா? ஏன் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ற மாதிரி இழுத்துனால அற முடியா? சார், அவ என்ன சார் தப்பு பண்ணா? சார், என்னுடைய கொள்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அடிமையாத்தான் இருக்கணும். நீ ஒரு மனுஷனா, நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, என் கொள்கை மட்டும் மாறவே மாறாது. Thank you.
தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். சொல்லித்தர நல்ல கதை படித்து வந்தேன், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். சொல்லித்தர நல்ல கதை படித்து வந்தேன், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். சொல்லித்தர நல்ல கதை படித்து வந்தேன், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். சமையலும் கதவுக்கும் தர போடணும். பொதுதானே
என்ன கேட்டாய்? கீரை கொண்டாட சம்பந்தி. போல் எனக்கா இருக்குமோ? ஹலோ, ஹாய் ரவி, ஹவ் ஆர் யூ ஸ்வீட்டி? வெளியூர் போனவா? நானும் வருமா? ஓய் கண்டிப்பா வரேன். என்ன யார் கேட்கறது? ஓகே, அங்க மீட் பண்ணலாம். ஓகே. வம்பு கிடைக்குமான அலையிறியா? ஆமா சார், காரல இருந்து போயதே போக மாட்டேங்குது. ஏதாவது வம்பு கிடைச்சா நல்லா இருக்கும். போன்ல யாரா? ஏன் அவனை கேக்குற? என்ன கேளு. பிரமிழ்னு ஒருத்தி. ஓ, வயசுவோ 19. நான் அவளை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாளோ? அவ வெளியூர் போக போறாளா? என்னையும் கூப்பிட்டுருக்கா, நானும் போக போறேன். இப்ப யார் என்ன என்ன கேட்க விரும்புறீங்க? ரொம்ப சப்புனு போச்சு சார். வம்பு கேட்ட மாதிரி இல்ல, ஏதோ ரேடியோ விளம்பரம் கேட்ட மாதிரி இருந்தது. இல்லடா, என்ன என்ன என்ன? பாயா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எல்லாம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டுக்க. என்ன பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரையில அவ தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. ஆமா, ஏதோ சத்த கிட்ட இருந்துச்சு. அது வந்து யாரோ பிரமீளாவா, வயசு 19. அவளை இவர் ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுறாரா? அவ என்னமோ வெளியூர் போறாளா, இவர் என்னமோ அவர் கூடவே போறாரா? ஏ சார், திரும்பி வருவீங்கல்ல, அத பத்தி உனக்கு என்ன? சார், நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாம நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம். யோ, இந்த அம்மா என்ன அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றாங்க. சொல்லிவை, சார் சொல்றதா கரெக்ட். முதல்ல அடுப்ப பத்தவை, அப்புறம் இவர்கிட்ட. மிஸ்டர், சட்டங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். நிராதரமா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க போகவும் முடியாது. நீங்க யார அதை கேட்க? தருத்தரத்தை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நல்ல காலம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவளோட ரெண்டு எழுத்து கலா, அவ்வளவுதான். மற்றவங்க மறப்பாங்க, நான் நேர்மையா சொல்றேன். காரணம், நான் வெளிப்படையான மனுஷன். வெளிப்படையன்னு சொன்னீங்களே, அது சரி, ஆனா ரெண்டாவது சொன்னீங்களே மனுஷன், அததான் ஒத்துக்க முடியல. சமயத்துல எவ்வளோ நல்லா கேக்குற. என்ன சொன்னேன்? வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன நீ சிநேகிதிக்காக வாதாட வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். சார், உங்க இஷ்டப்படி செய்யுங்க சார். நீ என்ன சொல்றது? நான் எப்போ முடிவு கட்டியாச்சு, ஒண்டாட்டிக்கு பயந்த பையா. நீ கவலைப்படாதக்கா, நாங்களா இருக்கோம் உனக்கு. நான் இனிமே வேதனை படுறதுல அர்த்தமே இல்லைன்னு எப்பவோ தீர்மானிச்சுட்டேன். கலா, நீ இப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மை வளர்த்துக்கிட்டு இருந்தால்தான் நிலைமை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. போடி, போய் அவர் வெளியே போகாதிருக்கிற வழியை பாரு. போடி பைத்திக்காரி, நீ ஒண்ணு பயப்படாத, அவர் உன்னை அடிக்க வந்தாரு, வெளியே ஓடி வந்துரு. நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கும் கதவு சாத்தி வச்சுங்க. யார் அந்த பிரமி? யார் பார்த்த அந்த சனியில? சார், யாரியா இங்க? பாகவதர் பட்டுன்னு. சத்தியமா நான் இல்ல, இவன் தான். நான் தான் சார். என் பொண்ணுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கலாம். உங்க பொண்ணுக்கா? வெரி குட், வெரி குட். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்கிட்டயே வந்திருக்கீங்களா? வா சார், நீங்க வாங்க வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சங்கீதம் வேணும்? மேல்நாடு வேணுமா இல்ல கீழ்நாடே விடட்டா? என் பொண்ணு சினிமாவில பின்னணி பாட வைக்கலாம். வெப்பமே வெப்பமே, எவன் செத்தா நம்ம கிட்ட? இதான் என் அட்ரஸ், வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கணும். மாசம் எவ்வளவு கேக்குறீங்க? நான் கலைக்காக சேவை செய்யறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் பொம்பளை சிஷ்ய. அப்ப இந்தாங்க அட்வான்ஸ், வரத்துங்களா? பொண்ணு பேரை சொல்லாம போறீங்களே? நளினி. நளினி, ரம்யமான பேர். லக்கி பிள்ளடா நீ, உனக்கு என்ன குறைச்சல்? அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வணக்கம் மாஸ்டர். வாஜயா, உங்க அப்பாவோட வந்திருக்கியா? வாங்கோ ஜெயா, வாங்கோ வாங்கோ, உட்காருங்க. வெத்ததோட விடப்படாதா? கூடவே சுத்தரமா அட்வான்ஸ். எனக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுத்தமா? கேக்கற சஜினி சார். இங்க பாடு. கரு சஜனி என்ன பாலம். ஆபீஸ் போறியா? லீவா? நீ பாடுமா. கரு சஜனி என்ன பாலம். நீங்க பாட நடத்துங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு மெல்ல வாங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. பாடுமா. கரு சஜனி என்ன பாலம். பாடுமா. குழந்தை வைக்கப்படுதல போறா. கண்டிப்பா
துரும்பு. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசை. சொல்லு ஜெய், சொல்லு ஜெய். வெக்கமா இருக்கு. சகஜம் ஜெய், சகஜம் ஜெய். நான் ஆம்பளை இல்லையா? அதனாலதான் பொம்பளையா இருக்கிற உனக்கு என்ன பார்க்கும் போது கூச்சமா இருக்குது. நான் ஒருத்தர மனப்பூர்வமா விரும்புறேன். அத நீங்க தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி. உங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே நான் சொல்றது அவ்வளவு உச்சிதமா பண்ணல. இருக்கும், நீ ஆரம்பிச்சு வை, நான் தொடர்றேன். மாஸ்டர், நீங்க தவறா நினைச்சிட்டீங்க. இப்ப போனாரே ராஜு, அவரை தான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன். எங்க அப்பா பங்களாரு மெட்ரி சாப்பாடு தனி, சிவில் சாப்பாடு தனி, அஞ்சு ஆறு சமய காரணங்க போற குணம் வரணும். அவன் அவன் தின்னுட்டு போயிட்டு இருப்பாண்டா. என் நிலைமைய பாத்தியா? அவ ஆபீஸுக்கு போற, இவன் இங்க சமையல் பண்றான். ஏயா இப்படி ஆம்பளைங்க மானத்தை வாங்குற? ஏன் சார், நீங்க பெரிய கவர்னர் உத்தியோகம் பாக்குறவன் நினைப்பா? சார், பொண்டாட்டியை துன்புறுத்துறதும் ரேஸுக்கு போறதும் சீட்டாடுற வேலையை விட நான் பாக்குற வேலை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு என் ஒய்ஃப் இருந்தா சொல்லிருப்பா. நான் சொல்ல மாட்டேனே, எனக்கே இது தைரியம். மாலதி வர நேரம் உங்களுக்கு நியாயமா இருக்க? நியாயம் அநியாயத்தை பத்தி எனக்கு தெரியும். நானே இது தயார் பண்ணி எடுத்துட்டு போறேன். குட் ஈவினிங். நீங்க தான் ஸ்வீட்டி பிரமிளாவா? ஏ ஏண்டி, இந்த குடும்பத்தை கெட்டுதான் ஆகணுமா? ஓ, நீ தான் பாலுடைய வைஃபா? நான் மட்டும் பாலுவோட வைஃபா இருந்தா நீ போட்டிருக்கியா இந்த கொண்டை? அது இந்நேரம் என் கையில இருக்கும். உன் கண்ணம் பவுடர் போடாமே செவந்திருக்கோம், தெரிஞ்சுக்கும். நான்சென்ஸ். What do you mean? I mean what I say. இந்த பாரி, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். உன் பல்ல உடப்ப. What? You break my teeth? பாலு! என்ன பாலு? அவர்களுக்கு துணையா? பாரி, நீ மயக்கி வச்சிருக்கே பாலு. அவர் வைஃப் ஒரு வாயில்லாத பூச்சி. அந்த நல்ல வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த பாவம் உன்னை சும்மா விடாது நான் சொல்லிட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் குடும்ப விஷயத்துல தலையிடாதேன்னு? ஏன் சார், இதுதான் உங்க குடும்பமா? கலாவோட சார்பில் நான் கேட்கிறேன், உங்க போக்க நீங்க மாத்திக்கவே போறது இல்லையா? நீ சாப்பிடு ஸ்வீட். எனக்கு ட்ரிங்க் வேண்டாம். நம்ம முதல்ல வெளியே போய் பேசுவோம். இந்த அம்மா ஒரு டைப்பா பேசுதே. அவ ஒரு டைப்பி, அப்படித்தான் பேசுவேன். நீ சாப்பிடு. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது ஏன் கேக்குறீங்க? வர வர சிஷ்யங்க ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாங்க. இந்த சப்த சுரங்கள் அதுங்க வாயில மாட்டிட்டு படுற பாடுறது பொண்ணுங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ்? ஆமா, அதெல்லாம் பழகிட்டு தான் வரணும். இதை பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் நாளைக்கு கட்டுறவன். பெண்ண கட்ட வர்றவன் பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அவ பாடி காட்டணும். அவ்வளவுதான், அவ்வளவுதானே? ஐயோ 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 ஐயோ, நானு பெரிய கலைஞர், சங்கீதத்தை எங்கிட்ட விட்டுருங்க. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? நளினி. நளினி, கூப்பிடுங்க. நளினி, இதோ வந்துட்டேன். இனிமையான குரல், தென்னாட்டு லலிதா பவர். இல்ல, லதா மங்கேஷ்கரா வருவா? வருவா, வந்துட்டா. இதுவா நளினி? ஆமா. எம்மாடி, மாமாவுக்கு ஒரு முத்தா கொடுப்பான். பண்புள்ள பெண் இவ. பாடின என்ன பாடாட்டி இல்ல? யாரோ இவளுக்காயா நான் பாட்டு சொல்லி தரணும்? சொல்லி கொடுத்தா கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், அதனால தப்பு இல்லை. அம்மா, குழந்தை, உனக்கு என்ன மாதிரி பாட்டு தேவை? எனக்கு சினிமா பாட்டு தான் தேவை. என்ன பாட்டு வேணும்? எனக்கு உன்னை தான் தேடுத பாட்டு தான் வேணும். தேவையா? பாடுமா? உன்னை கண் தேடுதே பாடு. ஐயா, இந்த மாமா பாட்டே தெரியல. இந்த இடத்துல விக்கணும். உங்க அப்பா கொடுக்கற 10 ரூபாய் காசுக்கு விக்கவும் விக்குவான். வாங்கி அடுப்பாங்க. சிப்பா, படம் இருக்க மாதிரியா? நளினியா நளினி, தம்மா தூடு தேசில நண்ட போடாது. அச்சுப்பா, கருப்பா தெரியும். நீ அழுதாலும் சரி, முட்டிக்கிட்டாலும் சரி, நான் ஏன் வரையில சேர்த்துக்கிட்டேன். உன்னை விவாகரத்து பண்றதுல உனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற இந்த கடிதத்துல மரியாதையா கையெழுத்து போடு. என்னையே இப்படி ஆடு ஆடுமா சித்திரவதை செய்றீங்க? உங்களை கையெழுத்து கும்பிடு.
இத மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களோட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? அத்தா, ஆரம்பத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட பந்தத்தை மறந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிடலாம்னு நீங்க சுலபமா சொல்லிடலாம். ஆனா அத நினைச்ச பண்ண கூட நான் தயாரா இல்ல. ஒப்பாரி எனக்கு தேவையில்லை. ஒப்புதல் கடிதத்துல கையெழுத்து தான் தேவை. என்ன மனுஷன்? ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிவாகும். நான் மட்டும் கலாவோட நிலைமை இருந்தா இந்நேரம் கையெழுத்து போட்டு பேப்பரை முகத்துல வீசி இருந்திருப்பேன். என்னடி இப்படி ஆத்திரப்படலாமா? பொறுமையா இருக்கலாம். உனக்கு ஒரு குப்பை, இந்த வீட்டுக்கு ஒரு குப்பை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. மன்னிக்கணும், இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. அப்ப அவங்க கதி அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு வேண்டியதுமா அதை கேட்டு விடுதலை. அவ்வளவுதான் விடுதலை. உங்களுக்கு விடுதலை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கலாவுக்கு விடுதலைன்னு நான் நினைக்கிறேன். சத்தம் போடாதீங்க சார். பெண்கள் பத்தாம் பசிரியா இருந்த காலம் என்ன இது? உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்க விருப்பம் இல்ல, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அதனால கலாவோட வாழ்க்கை ஒண்ணும் பாழாயிடும். பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே, நான் வர்றேன். நானும் எவ்வளவோ மரணங்களை பார்த்திருக்கேன், ஆனா இவ்வளவு ஸ்டெடியா இருக்கிற மரணனை நான் பார்த்ததே இல்லை. கலா, ஏமா அழுதுகிட்டு இருக்கேன். உன்னை பிடிச்ச துரதிருஷ்டம் இன்னையோட விட்டதுன்னு நினைச்சுக்க. இப்படி புருஷங்கிட்ட அடிய உதவி வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த சூழ்நிலையில இருந்து விடுபட்ட நினைச்சு சந்தோஷப்படுமா? ஏங்க, அந்த விவாகரத்து லெட்டர்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போட்டா மட்டும் அவ்வளவு சுலபத்துல விவாகரத்து செஞ்சிட முடியுமா? அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத கலா. மாலதி, இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சட்டமா எனக்கு தொலை செய்ய முடியும். இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுல ஒருவித பிரயோஜனமும் இல்ல. நீ படிச்சிருக்க, ஒரு வேலை தேடிக்க, உன்னாலையும் தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிச்சு காட்டு. ஆமா கலா, என்னதான் இருந்தாலும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிறத நினைக்கிற போது நீங்க ஏன் அழறீங்க? நல்லா இருக்க, நீங்க அவளுக்கு தைரியம் சொல்ற லட்சணம் போங்க உள்ள. நீ வா கலா. உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் டெலிவரி வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏங்க, ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கலாவை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா? அதுல பாரு மாலதி, இது வரைக்கும் நான் பீச்சுக்கு நடந்து போனதே இல்லை. எங்க அப்பாவோட பெரிய காரை எடுத்துக்கிட்டு அப்படி ஒய்யாரமா போனேன்னா ஆரம்பிச்சாச்சா உங்க பணக்கார பெருமையே? அதுக்கு இல்ல மாலதி, இப்ப நான் நடந்து போனேன்னா பட்டாணி விக்ரமன் சுண்டல் விக்ரமன் எல்லாம் ஏஞ்சாமி நடந்து வர அப்படின்னு கேட்பான். வண்டியை விட்டுட்டேன் சாமி சொல்றது, இதுல என்ன வெக்கம்? வெக்கம் கலா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல மாலதி, யார்கிட்ட லெட்டர் வந்திருக்கு? கொஞ்சம் விளக்கமா சொல்ல. மதிப்பிற்குரிய கலா அவர்களுக்கு மேனேஜர் பரமானந்தம் எழுதி கொண்டது. வணக்கம் பல. காசிக்கு சென்றிருந்த பாலுவின் பெரியப்பா திடீரென்று காசியிலேயே மாரடைப்பால் இறந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறக்கும் தருவாயில் உங்கள் கணவர் பாலுவின் எதிர்காலத்தை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டு என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். அவரிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை தங்களை சந்தித்து நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பெயரில் பணத்தை பேங்கில் போட்டுவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். அதை உங்கள் கணவர் ஆட்சேபிக்கும் பட்சத்தில் அதை ஒரு கோவிலுக்கு எழுதிவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக வரும் புதன்கிழமையன்று அங்கு வந்து சேருகிறேன். நான் முன்பு ஐயாவுடன் அங்கு வந்தபோது கூட உங்கள் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் உங்கள் கணவருக்கு புத்தி சொல்லி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெரியவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவே நேரில் இப்படிக்கு மேனேஜர் பரமானன். அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வரும்போதுதானா உங்க புருஷன் வீட்டை விட்டு போகணும்? யார் யாருக்கு எது எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம். அட, கோவிச்சுட்டு ஊருக்கு போன மனுஷன் இந்த இடத்துல தங்கியிருக்கேன்னு அட்ரஸ் கொடுத்துருந்தா அட வாயா அப்படி தந்தி கொடுத்து வர வைக்கலாம் இல்லையா? என்ன மனுஷன்? அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம எப்பவும் நல்லதே நினைப்போமே, அவர் எப்படியும் திரும்பி வரத்தான் போற. சொல்லிட்டேன, எப்படி வருவார்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும்
மேனேஜர் கொண்டு வர போற 2 லட்சம் ரூபாயும் கலாவுக்கு சேரத்தான் போறோம். எப்படி எப்படி? என்ன கொஞ்சம் சிந்திக்க விடு. சங்கீதமோ வியாபாரமோ எனக்கு நிறைய பெண்கள் வரணும். அவங்களா நானா பக்கத்திலையும் காதலிக்கணும். அப்ப நான் உன் பக்கத்துல இருந்து உன் பல்ல உடைக்கணும். அப்பா அப்பா மகனே மகனே வாங்கு வாங்கு வந்தே வந்தே அயோக்கிய பையன் ஏண்டா அதுல அஞ்ச போட்டேன் இதுல 10 போட்டேன்னு சொன்னியே இப்ப நீ எதுல போட்டேன்னு தெரியுதுடா. இந்த கம்பி கலவாடியில 5 இதுல 5 இவன் தலையில 5 இலே உன் தலையில தான் 5 போட்டானே ஒரு 2 கொடுத்தது எடுக்கப்படாதே. பாக்கி ஏதாவது இருக்காடா முண்டா சுத்தம் அவன் தான் கெட்டு சீரழிஞ்சா நீ யாவது புத்திமதி சொல்லக்கூடாதா? சும்மா இருக்க சார் அவன் திருந்தருமேன்னு சொல்லிதான் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போனேன். ஏன்? ஆமாப்பா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில டாக்டர் எல்லாம் என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தம்பி தம்பி ஒரு பைத்தியமா இல்லையாங்கிறத உங்க அப்பா அவனுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துக்க அப்புறம் தான் சொல்ல முடியும். அவங்க ரத்தத்தை புத்தி பீச்சி வெளியெடுத்து பார்த்தா உங்க ஒரே புள்ள நானு என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமே நீங்க இருக்கப்படாது. என் முதலாளி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு அத நிறைவேற்றின கையோட ஒரு ஊருக்கு கூட்டு போக போறேன். பாருங்க எங்க நான் பாக்குறேன் நான் இங்கே சொல்றேன் கொஞ்சம் இருக்கப்பா. என்ன அது கம்பி கலைவாணி அட பாவி. ஹாய் ஹாய் என்ன இது? இல்ல பெரிய புடியாம நான் தெரியுறேன். இது யாரு? ஏன் இது பாருங்க கலாவோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அநேகமா நீங்க வெளியூர் போக வேண்டி வரும். அங்க போய் மிஸ்டர் பாலுவை சந்திச்சு விளையாடுறியா? விளையாடுறியா என்னனே அந்த முரட்டு ஆசாமிய அதுவும் ஊர் தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி தேடுறது? ஆள விடு. இத பாருங்க இப்ப மேனேஜர் வர நேரமாச்சு. அவர் வந்து பாலு எங்க கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? கொஞ்சம் இருங்க. கண்டுபிடிச்சியா? ஏதோ தீர வாசனை வரல. ஆமா பால் அடுப்புல வச்சேன். பால் தீயுமா என்ன? கஷ்டம் கஷ்டம். உனக்கு உதவி செய்யறது என் கடமைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது இறக்கி விடுறேன்றியா? நானே இறங்க வேண்டாம். கூலிசாமி என்னது நாளா கொடுத்த? நீ அதிகமா கொடுத்துட்டா சில்லறைய கூட நான் கிண்டல் பண்றியா? ஐயோ அவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா ஊருக்கு புதுசுப்பா. சரியான சாகுராக்கியா? சாகுராக்கி இல்லை உன் வண்டியில ராஜாவும் மந்திரியும் தான் வருவானா? நான் சாகுராக்கியாவே இருந்துட்டு போறேன். சார் தோச்சுக்கிட்டே பத்தியா? என்னது அசிங்க முடிச்சு போய் முத்தம் கொடுக்குறான். சாரன்டாம்பா போட்டோம் ஒரு 10 பைசா கொடுத்துருவோம். சாரன்றவங்க இதெல்லாம் காசை கொடுத்தினா ஒரே சாரா தான் இருக்கும். இறங்கு வர சார். கொண்டாக்கா பொட்டியை கொடுத்து விடாது. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு. பொடி பழைக்க தெரியாதவளே நீ சும்மா இரு நான் எல்லாம் பாத்துக்கிறேன். கலாமா கலாமா என் லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. ஓஹோ இவர் தான் மேனேஜர் சாரா? இன்னும் நான் தான் மேனேஜர் சார். நமஸ்காரம். அதே தான் நான் இந்த போஷன்ல குடியிருக்கேன். நான் முன்னால வந்தப்போ இது காலியா இருந்தது. இப்ப ஆள் இருக்கு. கலாமா இவன் என் ஒரே மவன். பேரு பட்டு ரொம்ப நல்லா பாடுவேன். அத விடுங்க என் மவன். ஆமா போன தடவை வந்தப்ப பால தம்பிய பார்க்க முடியல. இப்ப எங்க அவரு? அவர் வந்து அதோட உன் புருஷன் மாலதி. இவர்தான் கலவர புருஷன். மாலதி இவங்க என்னடி வைக்கோ? சார் இவங்க ரெண்டு பேருக்கும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை. புருஷன் பஞ்சாதி சண்டை தீத்து வைக்கிறது எனக்கு பெரிய வேலையா போச்சு சார். இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே. இறந்து போனாரு அவர் சொல்லி இருக்காரு. இவர் ரொம்ப முன்கோபக்காரன். இப்பதான் நான் முதன் முதலா பாக்குறேன். மேனேஜர் சார் கோபக்காரரா இருந்தவர் தான். இப்பெல்லாம் பொண்டாட்டி கலான்னா ரொம்ப உயிர். மாலதி இன்னும் என்ன கலா வைக்கும்? அவர் உண்மையிலே பிரியமா இருக்காருன்னா சாருக்கு திருப்தி தானே? மேனேஜர் சார் தம் பெரியப்பா இறந்தது கேள்விப்பட்ட உடனே அவர் கதறி அழுதுருக்காரு பாருங்க. கலாவாலே சமாதானப்படுத்த முடியல. இருக்காரா பின்ன? என்ன ஏன் இப்படி குழப்பற? வாங்க சார். சாரி சார் அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் உங்க குழப்பிருக்க கூடாது. மேனேஜர் சார் இவர் அழுத போது கலா மட்டும் சொன்னா. மாலதி நீ பேசாம இருக்க மாட்டேன். பெரியவர் இருக்கும்போதுதான் அவர் மனசு நோக்கும்படி நடந்துகிட்டீங்க. அவர் உதாசீனப்படுத்திட்டீங்க. இப்ப அந்த நல்லவர் தான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. நல்லா கதறி அழுங்கன்னு சொன்னா சார். சும்மா சொல்லக்கூடாது நல்லா கதறினார். ஐயோ இப்ப எனக்கு தலையே சுத்துது. செத்து போன ஐயா இருக்காரு கலாமாவை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுவார்.
இவர் பேர்ல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன் சார், உங்க முகத்தை பார்த்தா சாது மாதிரி தெரியுது. நீங்க நான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டீங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. ஐயா கேட்டுக்கிட்டதெல்லாம் இந்த அம்மாவை கண்கலங்காம பாத்துக்கிறான்னுதான் சார். அவங்க இப்ப ரொம்ப தெரிஞ்சிட்டாங்க சார். அப்ப இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு 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 பேசுறாங்க. ஆமா, நீங்க எந்த போர்ஷன்ல கூடி இருக்கீங்க? அந்த போர்ஷன்ல தனியாவா? அப்பா இந்தா பாருங்க கலாமா, நான் லெட்டர் எழுதுனபடி ஐயா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க பேர்லதான் பேங்க்ல போடுவேன். அதுவும் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே தங்கி நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்த பிற்பாடுதான் பேங்க்ல போடுவேன். அதை விட்டுட்டு இவர் ஏங்கிட்ட கூட அப்படி எப்படின்னு சொன்னாரு, பணம் பிள்ளையார் கோயிலுக்கு தான். முதல்ல அதை செய்யுங்க, என்னால இப்படி எல்லாம் வேஷம் போட முடியாது. அப்ப முரட்டனமா தான் நடந்துக்குவேளா சார்? அந்த பொண்ணோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாருங்க. மேனேஜர் சார், உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லை சார். இன்னொருத்தரா இருந்தா பெரியவர் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தரணும் நினைக்கவே மாட்டாங்க. நான் கூட இதுக்கு அப்பவே சொன்னேன், நல்லவனா நடந்தா உனக்கு என்ன சிலையா வச்சிட போறாங்க, ஆளுக்கு பாதி அமைக்க போனேன், இவரு கேக்கலையே. உழைக்க தெரியாத கேளம் பாத்தீங்களா, எனக்கு இப்படி ஒரு மகன். பாவம், அவர் ஏதோ வெகுளித்தனமா சொல்றாரு. படிக்கிறீங்களா? அதாவதுங்க எங்க அப்பா படிக்கல, நான் படிச்சா அவர் கௌரவம் என்ன ஆறது? நானும் படிக்கலை. கலா இத பாரு, உன் நல்ல மனசு கேட்ட போல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. மேனேஜர் சார் விருப்பம் போல 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். சார் நீங்க என்ன பண்றீங்க, உங்க போஷனுக்கு போறீங்க. சாமி முன்னால் நின்னு, சாமி இனிமே நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம்னு வேண்டிக்கோங்க சார். போங்க சார், போவா கலா. குவாலிட்டி என்ன கலா, சாமி கும்பிடுறானே, போ வா சார். கை எடுத்து கும்பிடுறேன், வாங்க சார். போ கலா. எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நாங்க ஆள்லயே தங்கிக்கிறோம். அம்மா நீ எந்த ஊரு? எனக்கு வந்து தஞ்சாவூர். பெரியவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களோ? ஆமாங்க. நான் மட்டும் இந்த ஊர்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு. என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். அப்பா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற குடும்ப பொண்ணா இருக்குது. இவளையே என்ன கட்டி வச்சிருக்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பிடிச்சு. அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா. நீ துணிச்சக்காரி, தைரியசாலி, புத்திசாலி, இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கா என்ன வம்பல மாட்டி வர்ற பாரு, அதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெரிய தியாகம் செஞ்சாப்பா. வாசு, நீங்க உங்க வழக்கமான பயத்துல குழப்பம் அடையறீங்க. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கலாவ தேடி வந்த அதிர்ஷ்டம் கையை விட்டு போயிடக்கூடாது. என் மேல பரிதாபப்பட்டு நீ இந்த பொய்ய சொல்லி இருக்கலாம், ஆனா கேவலம் பணத்துக்காக நாம இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கு வெளி உலகம் நம்ம பத்தி என்ன சொல்லும்? பெரிய வெளி உலகம், நீ கஷ்டப்பட்ட போதும் கொடுமை அனுபவிச்ச போதும் அந்த வெளி உலகத்தால உனக்கு ஆறுதல் தர முடிஞ்சதா? நீயா யாரு கற்பனை செஞ்சுக்க வேண்டாம். இத பாரு கலா, மேனேஜர் 2-3 நாளைக்குதான் இங்க இருக்க போறாரு. அது வரைக்கும் நாம நடிச்சா போதுமா? உன் புருஷன் இருந்த போதும் நீ சுகப்படல. உன்னை அவர் இப்படி நிற்கதையா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழக்கணுமான்னு தான் கலா நான் கேட்கிறேன். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாலதி. கலா எந்த விபரீதமே ஏற்படாதுமா. மேனேஜர் நான் சொன்னதை நல்லா நம்பிட்டாரு. இதை பாரு, பணம் நம்ம கைக்கு வரட்டும், உன் புருஷனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்தாவது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, எனக்கு தயவு செஞ்சது நான் சொல்றது கேளுங்களேன். இதை பாருங்களேன், இந்த திட்டத்தோட வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க கலாவோட புருஷனா நடிக்கிறதுல மேனேஜர் அப்படியே அசந்து போயிடணும். ஆமா, அசந்து போறானோ இல்ல நம்ம எல்லாரையும் உள்ள தள்ளறோம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதை பாருங்க மேனேஜர் வர சமயம் காரியத்தை கெடுத்துறாதீங்க, நீங்க தான் தைரியமா இருக்கணும். என்ன இருந்தாலும் மாலதி இதை நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. கலா உன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்துக்கு இந்த நாடகத்தை நீ விரசமா நினைக்கலாம். இத பாரு, நாம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க, மனசுதான் காரணமே தவிர களங்கம் இல்லாத நடிப்புல அவதூறான எண்ணங்களுக்கு இடமே இல்லம்மா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. என்ன எனக இத பாருங்க, ஒண்ணு சொல்றேன், மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் என் முன்னா நீ பிடிச்சிட்டு ஈ நினைக்க வேணாம், புரிஞ்சுதா? இத பாரு, ஆனா ஒரு கண்டிஷன், என்ன? நீயும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எங்க கூடவே இருக்கணும், என்ன தனியா விட்டுட்டு போக கூடாது. எங்கயும் போல வாங்க. என்ன பண்றது, அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, பாத்துருப்பீங்களா? தோட்டமா பாத்துருக்கேன், இந்த செடி கொடி மரம். ஆமா அதுதான் தோட்டம். அத உங்க பேர்ல எழுதுறதா இருந்தாரு, நீங்க கொஞ்சம் புடிவாதம் பண்ண உடனே பள்ளிக்கூடத்து பேர்ல எழுதி விட்டாயோ. எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற? இல்லப்பா, பழைய பாக்கி எல்லாம் வசூல் பண்றதுக்காக போயிருந்தேன். என்ன ஆனா ஐந்து பொருட்டுக்காரன், அது வியாபாரத்துல பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சா? இப்போ புதுசா மசாலா கடை கடை ஒண்ணு வச்சிருக்கான், மேற்கொண்டு 500 ரூபாய் கடன் கேட்டான், பயந்து போய் ஓடியா இருந்துச்சேன். காபி சாப்பிடுங்க சார், காபி சாப்பிடுங்க. என்ன அந்த அம்மா கை இப்படி உதருது? அம்மா கை ஏற்கனவே குளிர்ச்சோம், உங்களை பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓஹோ,
காஃபி A1 முண்டா பீடா அப்ப டீ A1 வணக்கம் மேனேஜர் சார் ஹாய் மிஸ் மாலதி உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கடைவீதிக்கு போகும்போது கூட நான் சார் என்ன சார் நெருங்கி நெருங்கி பேசுறீங்க அவங்க ஒரு மாதிரி நானும் அதே மாதிரி மேடம் மரையா என்னையா என்ன அவரையா மாலு சார் தயவு பண்ணி மன்னிச்சுக்கலாம் சார் அம்மா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதம்மா அதான் நல்ல சார் அறியாத பிள்ளை தானே ஆமாமா அறியாத பொண்ணு தானே அறியாத பையனை பத்தி தெரியும் மேடம் என்ன சார் உங்க ஊர பெரிய தொல்லையா போச்சு உங்க அப்பா சொல்றபடி கேளுங்க சார் யாரோ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டியா எல்லாமே ஆடுக்குள்ள தானா அவங்கள பத்தி உனக்கேடா கவலை சும்மா இருப்பா எங்க மிஸ் பாலதி உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க இந்த வீணையில ஏண்டா இது வீணையா இல்ல பிடில இது பிடில ஏதா இதுக்குள்ள ஒரு பியூன் வாசிக்க கேக்குறீங்களா கர்மா கர்மா ஏண்டா பாட போறியா ஏன் நீங்க ஓட போறீங்களா நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடத்திலே எனக்கு தெரியும் எனக்காக நீ உட்கார்ந்த இடத்திலே தவங்கிட பெண்ணு உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் என்ன என்னன்னு சொல்ல பாக்கலாம் எல்லா ஆம்பளைங்களும் கொண்டு வர பூவை தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க அதே எப்படி கண்டுபிடிச்ச பிரமே இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம் அது சரி இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன் அடவே அத பத்தி கேட்காத பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்துக்கு வந்தே இல்லை நான் ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை உன் தலையில வைக்கவா அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல உள்ள போய் காஃபி கொண்டு வாங்க தலை வலிக்குது என்னது காஃபி நான் கொண்டு வரவா கொண்டு வந்தா என்ன சரி 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 கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர ஒரே வார்த்தை பேசுறாங்க நீங்க அதை சொல்றீங்களா நான் மாத்திரம் தான் பார்த்தேன் மிஸ்டர் பட்டு தோத்து பேசாத பிடிக்காது அவளுக்கு நாலு பேர் இதுலதான் கூச்சம் உள்ள ஒரே அரட்டை இப்போ அரட்டை அடிக்கிற அந்த அறைக்குள்ள போக மாட்டீங்க இந்த ஹாலே தான் உங்களுக்கு கதியா எப்படி சார் போக முடியும் நாம பேசிக்கிட்டு இருக்கோமே பேசுற அளவுக்கு பேசி முடிச்சாச்சு நீங்க போல போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத இந்த மாலதி பொண்ணு மேல ஐயோ எனக்கு ரொம்ப பிரியம் அவளை எப்படியாவது கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த பொண்ணு ஜாதகம் எங்க கேட்டா கிடைக்கும் சார் அவளுக்கு ஜாதகமே இல்ல சார் ஜலகண்டேஸ்வரா வாங்க சார் எங்க அப்பா இருக்கார மில்லுக்கு பிறந்தவர் சங்குதான் வரவே மாட்டாரு எப்ப பாரு ஜலகண்டேஸ்வரா ஜமதகினி என்னங்க இது முதலாளி உள்ள என் கால விழுந்துறார் பூஜை செஞ்சவன் கால விழுந்தா பாதி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க தயவு பண்ணி நீங்களும் பூஜை பண்ணுங்க என் புண்ணியத்தை பறிக்காதீங்க அட பாவியலே நீங்க இருக்கிறீங்க சும்மா இருப்பா சும்மாவா கால விழுந்தாரு ஒன்னா ரெண்டா 2 லட்சம் ரூபாய் அதுக்கு பாத பூஜையே பண்ணலாம் தம்பி நீங்களும் உங்க சம்சாரம் ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர்ற வெள்ளிக்கிழமை 2 லட்சத்தையும் பேங்க்ல போட்டு விடுறேன் நமஸ்காரம் மேனேஜர் சார் வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன் இந்த பட்டுக்கு உங்க நெத்தி போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கீங்க நல்லாவே இருக்கீங்க என் ட்ரெஸ் எப்படி இருக்கு சைக்கிள் இந்த பக்கம் பாத்தீங்களா மேனேஜர் சார் இங்க வசதி இல்லைன்னா உங்களுக்கு ஹோட்டல்லயா ரூம் போடலாம் 2-3 நாளைக்கு எதுக்குங்க ரூம் அது வேற செலவு நான் இங்கேயே தங்கி விடுறேன் அப்படிங்களா சரியா எங்க அப்பா இங்க இடத்து விட்டு போறாரு நான் போக போறது இல்ல இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நந்தி எனக்கு மாலதிக்கும் எனக்கும் கலாவுக்கும் வேண்டிய விட்டு பையன் அடிக்கடி இங்க வருவான் போவான் சம்பந்தம் இல்லாம வளருவான் புத்தி கொஞ்சம் வளரல இன்னும் எங்க அப்பனுக்கே வளரல பொடி பய இவருக்கு வளர்ந்தாரு வளராட்டி என்ன ஏண்டா இப்ப புரிஞ்சுதா பாத்திரம் எடுத்துக்க ஏங்க நீங்க சொல்ல மேனேஜர் மாமா இவர் தானே வணக்கம்
நீங்க சொன்ன பைத்தியம் இவர்தானா? சொல்ல கட்டி அழிஞ்சிருவாங்க. நான் சொல்ற சின்ன பையன் புத்தி வரலன்னு போடா போடா போங்கோ போங்கோ. ரெண்டு காதலிகளுடன் வாலிபர் தற்கொலை, வயது 60. என்னடா 60? இவங்களா வாலிபர்கள்? சார் சார். என்னப்பா சார்? நான் தான் மிஸ்டர் பாலுவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அது என்கிட்ட கூட கொடுத்துடுறேன். அவர் நேரடியா பார்த்து இந்த லெட்டர் கொடுத்து இருந்து டெலிவரி புக்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். டெலிவரி பிரசவ ஆஸ்பத்திரியில இருந்து வரலையா? இல்லைங்க, நான் வெங்கடாஜலம் வட்டி கடையில இருந்து வர்றேன். வட்டி கடையா? பாலு தம்பி வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா? ஆமா, நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் தெரியாது சார். இல்லையா, நான் கொஞ்சம் பணம் வாங்கணும், அதுக்காக சொல்றேன். நீங்க என்ன சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. புரியாத போல இருக்கு பாலு தம்பி. பாலு வட்டி கடை நோட்டீஸ்ல நான் கழுத்து போறதா? மூச்சு ரொம்ப வலிக்குதா? நீ கேங்க கட்டவளுக்கு தலப்பா கட்டிக்கிட்டு விட்டுருங்க விட்டுருங்க. மகத்தான வரவேற்பு. வி கே ஆர் புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார். மலர்களில் படுத்தவள் சகுந்தலை அந்நாளில் என் நிலைதனை கெடுத்தவள் மாலதி இந்நாளில் சலமி 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 ஐ லவ் யூ. அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, இந்த பக்கம் நான் என்ன சாமியோ. ஓ மை ஸ்வீட்டி ஓ மை ஸ்வீட்டி ஓடிவா. இந்த பக்கம் நான் என்ன சாமியோ. ஓ மை ஸ்வீட்டி ஓ மை ஸ்வீட்டி ஓடிவா. சாதகம் காதலில் அது ரொம்ப சாதகம். ஜூலையில் பிறந்ததின் சாதகம் காதலில் அது ரொம்ப சாதகம். தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம் எங்கு செல்லுமோ இந்த நாடகம். தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம் எங்கு செல்லுமோ இந்த நாடகம். ஓ மை ஸ்வீட்டி ஓ மை ஸ்வீட்டி ஓடிவா.
இனி உன்னை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார். இனி உன்னை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார். ஊர்வசி வந்தாலும் மயங்கிடார், உன்மேலானே மயங்கிட்டார். My guitar, Odi va, oh. Andha pakkam vaazhndhavan Romeo, indha pakkam naan enna Samio. Oh my sweetie, oh oh my sweetie. ஓடி வா. உங்களுக்கு எது வேணாலும் என்ன தயங்காம எழுப்புங்க. நீங்க போங்க, நீங்க கதை பூட்டி படுத்துக்கங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம என்ன கேட்டோம்? ஆமா, இந்த கதவுக்கு பதிலா இந்த கதவை தட்டிருந்தா மாட்டிட்டு இருக்கான். ஆமா, ஒவ்வொருத்தன் கதவா போய் தட்டு, ஒரு சம்பு தண்ணி கொடுப்பான். அவன் கேப்பான், இதெல்லாம் குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கான்ட்டு. பழுது பலடா, ஜலகண்டேஸ்வரா ஜலகண்டு. என்னடா இது, ஜலகண்டேஸ்வரா ஜலகண்டேஸ்வரா? சிக்கு வந்து வச்சேன். சிக்குல பாரு, ஜாடை ஜாடையா அப்பா? அது வேற ஒண்ணு இல்ல. அப்பவே நான் பாடி முடிஞ்ச உடனே யோசனை பண்ண, என்னடா மாலதிக்கு இவ்வளவு ஜடதானா அப்படின்னு. நீ அப்படி திரும்பியா? அப்படி திரும்பிப்படுத்தா ஜடம் வந்துருமா? அதாவது சரி சரி, அதை பத்தி நீ பேசாம பிரிச்சு போட்டு படுத்துரு. பிரிக்க மாட்டேன், பழையபடி நீ போட்டுடுவ. ஒருத்தர் இருப்பான், அந்த பையன் வாங்கின கடனை கொடுக்காம டிம்பி கொடுத்து விட்டு வர்றான். அவங்கிட்ட எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வா.
அப்படி அவன் தரல அவனை பிரட்டி எடுத்து இவ்வளவுதானே ரெண்டு ரெண்டு பாத்துட்டு வந்த இந்த மாசம் எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேண்டான்னு தான் இருந்தேன் எத்தனை டேட்டுங்க சமாளிக்கவே முடியல கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்களே அப்படினா ஒரு 5000 கொடுத்தா பணத்தை பத்தி பேசாது 5000 தானே கேட்டீங்க 10000 ஆ தரேன் ஆனா உங்க கச்சேரி தான் இருக்கு 10000 ஆ எங்க ஐயாவை யாருன்னு நினைச்சீங்க அவர் ஒரு நடமாடும் கருப்பு பண பேங்க் ரவீட் இந்த 12 ஆம் தேதி கச்சேரிய வேணாம் சொல்லி எடுத்துமா பத பத்தி என்ன அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கல வர வர மேனேஜர் தெரியல மன்னிச்சுக்கீங்க நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன் காபி டீ ஏதாச்சும் அதெல்லாம் ஒண்ணுமே
கிளாக் சிகரெட் கொடுங்க. சரி வார்த்தை கிடைக்கல நான் அப்படித்தான் வேற வழி ஒண்ணும் லாலா லாலா இல்லனா ஹி 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 இல்லனா ஹம்மிங் அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆயிரம் நிலவே பா இதழோரம் சுவையூர பரவர வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தா சரி இதழ் நான் காதல் பிச்சை கேட்கிறேன் அவ என்ன அசல் பிச்சைக்காரன் ஆகிட்டா அதுவும் ஒரு நயா பைசா சரி சூடும் பெண்ணை தேடும் கண்ணா வா அடி மீனடி நீயாடி அஜோ நீங்களா நான் எதிர்பார்த்தேன். தம்பி கதவு வழியா என்னத்த பேட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லங்க என்ன போய் தம்பின்றீங்க? சரி அண்ணா என்ன எட்டி பாக்குறீங்க? அண்ணா தம்பி இந்த சகோதர பாசத்தை தவிர வேற பாசமே உங்களுக்கு தெரியாதா இல்ல வராதா? பிச்சைக்கார மாதிரி பாட்டு பாடுன நீங்க தானே. கேட்டீங்களா? கேட்டீங்களா? பைசா விடுங்க. என்ன பாட்டு பாடுன? அந்த பாட்டை திருப்பி பாடுங்க போட்டுறேன். உங்க அப்பா மோத்துக்கா பாக்குறேன். அவர் முகம் பாக்குற மாதிரி இல்லையே. மறுபடியும் இந்த மாதிரி பைத்தி காத்திரமா நடந்தீங்க. நீங்க ஆத்திரப்படுறீங்க. காரணம் வயசு. எனக்கு அதே வயசு. ஆனா பொறுமை. ஏங்க உங்ககிட்ட நான் வெளிப்படியா ஒண்ணு கேட்கணுமே. இந்த காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ? ஐயா அத பத்தி எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு போட்டியே கிடையாது. ஏங்க எங்க அப்பா உங்க ஜாதகத்தை கேக்குறாங்க. எதுக்கு? குறும்புக்காரி நீங்க தெரிஞ்சு கொண்டே தெரியாது போல் நடிக்கிறீர்கள். எனக்கு தெரியும். தஞ்சாவூர் மாலதி நான் ஒரு முட்டாள். ஜமக்காலத்துல வடிகட்டுல முட்டாள். எத்தனை நாளைக்கு தான் விஷயம் எங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது? மனசுக்குள்ள வச்சிருக்கிறது. ஒரு நாள் வெளியே கொட்ட வேண்டாமா? நான் உங்க அடிமை சொல்லாமல்ல. என்னங்க என்ன இதெல்லாம் கலா? உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜாரி கிட்ட கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்லு. வேப்பம் மரத்தாலேயே அடிக்க சொல்ல? நடக்காத ஆசை குறையாத குறைய விட மாட்டேன். இத பாருங்க இந்த வீட்டை குடியிருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க. எதுக்கும் ஒரு எல்லை உண்டு ஞாபகம் இருக்கட்டும். என்னங்க நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு பணமும் தேவையில்லை ஒண்ணு தேவையில்லை. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போங்க. ஏன் அவசரப்படுற? இதுக்காக அவ பணத்தை விடுறது? பெரியவர் என்னமோ நல்லவர் தான். இதுதான் கொஞ்சம் சொல்லுது. அய்யா பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது சொல்லாத சொல்ல அதெல்லாம் ஒரு காலம். மிஸ்டர் நீங்க மூட்ல இல்ல. இத பாருங்க உண்மை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும். போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. என்னங்க தயவு செய்து இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட மாத்திரம் சொல்லிடாதீங்க. மாதிரி இல்ல ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. எங்கிட்ட சொல்லல இல்லையா? நான் வெளியே போடுறதா நீங்க பயப்படுவீங்க இல்லையா? அதனால ஆபீஸ்க்கு போய் ரெண்டு நாள் லீவ் போட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். பலே பலே விளம்பரத்துக்கு போட்டோ கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மேனேஜர் பிள்ளைய அழைச்சிட்டு விருந்துக்கு போயிட்டாரு. இவன் ஆபீஸ்க்கு போயிட்டா நான் முழிக்கிறேன். மாலத்துக்கு எப்பவுமே துணிச்சலும் தைரியமும் ஜாஸ்தி. அவ இப்படி விளையாட்டுத்தனமா செஞ்சது போட்டோ விபரீதம் வரைக்கும் போகும்னு நான் கற்பனை பண்ணி கூட பாக்கல. நானும் கல்யாண ஆனத்துல இருந்து மாலதி கூட ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கணும்னு துடியா குடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. சிஸ்டர் சிஸ்டர் நான் சொன்ன மாலதி கோச்சுப்பா. அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன். பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே வருக வருக. இது என்ன சார் கையில கத்தி மதுர வீர மாதிரி? உனக்கு வெட்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் புருஷன் கலாவோட போட்டோ எடுத்து பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறான். அதை பாத்துக்கிட்டு நீ இன்னமும் உள்ளோட இருக்க? அதான் இருக்கிறேன். இது என்ன கேள்வி? ஏன் சார் அன்னைக்கு இவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு விடுதலை சொல்லிட்டு போறீங்களே? இன்னைக்கான திடீர்னு வந்துருச்சு. அன்னைக்கு உங்க காதல விழுந்து கதர்ன போ கொஞ்சமா இறக்கம் காட்டிருப்பீங்களா? இப்ப என்ன பெருசா ரோஷம் வந்துருச்சு உங்களுக்கு? அவசியமா பேச்சு மாத்த வேண்டாம். அரங்கிட்ட தரமா நடந்துகிட்ட எல்லாரையும் பழி வாங்க போறேன். மிரட்டுறீங்களா? கத்தி கீழே போடுங்க சார். அவ
அவசரப்பட்டு எந்த முடிவு பண்றாதீங்க சார். நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் சார். சொல்லு. உங்க பெரியப்பா இறந்த உண்டா 2 லட்சம் ரூபாய் அவங்க மேனேஜர் கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா பாத்துட்டு கலவ பேர்ல பேங்க்ல போட சொல்லிட்டு இறந்துட்டா சார். அவர் பணத்தோட இந்த வரத்துக்கும் நீங்க பிரமிளாவோட விடுதல் பத்துக்கும் தெரியாது. அவர் வந்த உடனே கலவுக்கு அந்த பணம் கிடைக்கிற நல்ல இடத்துல என் மனைவி மாறி உங்க மனைவியோட கூட்டம் நடிக்க சொன்னார் சார். அந்த சமயம் பார்த்து மேனேஜரோட மாப்பிள்ள சோப்பு கம்பெனி விளம்பரத்துக்காக போட்டோ எடுத்து இங்க வந்தார் சார். நான் எவ்வளவு தடுத்தேன் அவர் கேட்கவே இல்லை. போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டார் சார். நீங்க அதை பார்த்துட்டு கத்தி எடுத்து மிரட்டீங்க சார். சார் எங்க தியாக உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை சார். எந்த ஒரு தப்பே கிடையாது. திட்டம் போட்டாலும் மறந்துடலாம் சார். சார் உங்களுக்கு யார் யார் வெட்டித்தான் தீரணும்னா இவளை வெட்டுங்க சார். சொல்லி முடிச்சிட்டீங்களா? அவன் என் தந்தைக்கு பூ வாங்கி கொடுக்கறான் நீ அட்ஜஸ்ட் பண்றியா? ஐயோ ஜலக
ரமேஷ் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் ஒரு லூஸ் டிப். ஆண்கள் பெண்களுக்கு புஷ்பம் புஷ்பம் இதான் உனக்கு முதல்ல எச்சரிக்கை. இன்னும் எத்தனை எச்சரிக்கை பாக்கி இருக்குது? ஒரே எச்சரிக்கை தான். தம்பி தம்பி இந்த வருஷம் தம்பி அவனை மன்னிச்சிருங்க, அவனை முழுசா நான் ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்டா அவர்கிட்ட போய் வாய குடுக்கறேன்? என்னங்க பாருங்க, பெரியவர் என்ன ரொம்ப நல்லவர் தான், உனக்கன் நம்ம கை காத செலவழிச்சு நம்மளே கஷ்டத்தை வரவழைச்சுக்கிறதா? அப்பா அந்த குழந்தை மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. பிரிய வச்சிருக்கிறியா? இந்த மூக்கோட மூக்கத்தோட இது போல அவங்களுக்கு ஏன் மூக்க இல்லடா பூதேவி, ஓ மூக்க ஏன் மூக்க உனக்காக ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வழி எத்தனை நேரம் நான் காத்துட்டு இருக்கிறது? நீ ஒரு சின்ன காரியம் செஞ்சு அவருவா தர்றேன். உண்மையாதான் என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கொட்டி மாணவி அக்காவுக்கு இந்த காயத்துல எழுதியிருக்கிறேன். இந்த காயத்தை கொண்டு போய் மாணவி அக்கா கிட்ட கொடுத்துறியா? சத்தம் போடாதே, சத்தம் போடாதே. அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நெத்திய குத்தாதரா, தேர ஆயிட்டே இருக்குது, மாணவி அக்கா வயசாயிட்டே இருக்குறா, வேணாண்டா. அஞ்சு ரூபாய்ங்க, அஞ்சு ரூபாய் தானே, பதினோட வரியா? அன்புள்ள பாலதி, காசு வாங்கிட்டு காயத்தை வாங்கிக்காம போறேன், எடுத்துட்டு போடா போடா போடா. கண்ணா இத விவரம் தெரிஞ்ச பையன் இந்த காயத்தை வழியில படிச்சிடறா. ஓட ஓட ஓட. பங்களா வாசம் வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம் தான் சின்ன வீட்டு குடி போனோம். ஜலகண்டேஸ்வரன் ரூபத்திலேயா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்? இத பாருங்க, அதெல்லாம் மறக்கத்தானே நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப என்ன அதை பத்தி ஒரு அதுவும் சரி. என்ன மாதிரி நீ மட்டும் தனியா இருந்திருக்க? இந்த மேனேஜர் சந்தேகப்படுவாரு, அதனாலதான் அவரை போட்டு
போனையும் அவரே சொன்னாரு. இன்னைக்கு பார்க்கல ஒரே பாட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அந்த மேனேஜர் பையன் பட்டு அவன் தான் சொன்னான். அவன் எங்களை பார்த்தானா? அவன் தொல்லை எல்லாம் பெருசா இருக்கு. அவனுக்கு பயந்துகிட்டே வாழ வேண்டியிருக்கு. நம்ம தலையெழுத்து எல்லாம் ஒன்னால வந்தது தானே. மாலதி, இதுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இந்த ஆண் மாநாட்ட போராட்டம் எல்லாம் இல்லாம நம்ம இப்படி செஞ்சானே எப்படி? இங்க வாயே. இந்த மேனேஜர் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தான் பொண்ணை விட மாப்பிள்ளை விட சொல்லிட்டு வரத்து ரொம்ப லேட் ஆகுமே. அதுக்கு நீதான் சொன்னேன். மனம் நெகிழ்ந்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், மெய்சிலிருத்தேன்.
உன்னை இன்னால் வரை சாதாரண கிறுக்கன் என நினைத்தேன். இன்றுதான் புரிந்து கொண்டேன் பொல்லாத கவி நீ என்று. பாழி, இன்றிரவு ஜாமக்கோழி கூவும் நேரத்தில் வரவும். என் கதவை டக் 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 என்று மூன்று முறை சட்டங்கள் திறக்கப்படும், மற்றவை நேரில். இப்படிக்கு உங்களையே நினைந்து இயங்கும் மடந்தை மாலதி. ஜாமக்கோழி கூவும் நேரத்தில் வரவும். ஜாமக்கோழி எப்ப கூவும்? இந்த கடுப்பை கேட்போமா? வீணா வம்பு. ஜாமக்கோழி கூவிடுச்சு. முதல்ல மரியாதை, கால்ல விழுமா சார். கால்ல விழு. வந்து சார், வாசு சார்.
அம்மா உண்மையில எனக்கு எந்த கோபம் இல்லம்மா. என் வயசு இருக்கிறது என்ன தெரியுமா, எனக்கே சொந்தத்துல ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது. இந்த படுவாய் பையன் 100 விளக்கெண்ண சோப்புக்கு விளம்பரம் கொடுத்தான்னா என் வியாபாரம் என்ன ஆறது? அதனால நான் சொல்றேன், இந்த பையன் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணுமா வேணும். சந்தோஷம்
உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா இனிமே கலாமாவ கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு சார் உங்க சத்தியமா, உங்க மகன் இந்த கிராக்கு பய சத்தியமா, இனிமே கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிறேன். போதுமா கலாமா? இதுல 2 லட்சம் இருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா புழைச்சுக்கணும். அப்ப இது வரைக்கும் எங்களுக்கு புத்தியே இல்லைங்கிறீங்களா? எப்படியோ என் சந்தானத்துக்கு பணம் கிடைச்சதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசு மாலதி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களாலதான் நான் திரும்பினேன். அப்பா ராஜு, அம்மா ராஜு பண்டாட்டி, இவ்வளவு குழப்பம் தெரியாம நானும் ஏதேதோ தப்பெல்லாம் பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிருக்க. கடைசியா ஒரே ஒரு புத்திபதி உங்க பொண்டாட்டி ரொம்ப பேசுது, அத குறைச்சு சொல்லுங்க. அப்பா கடகண்டேஸ்வரா. மகனே ஜமதக்கினி வணக்கம். நினைக்க மேலாத்துக்கிறேன்.